ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பன் புக் எக்ஸாம் சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலலாம் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டவுட் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு உண்டான டவுட்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆன்சர் ஷீட்டில் வந்து சப்ஜெக்ட் நேமை வந்து ஃபுல்லாக எழுதணுமானா. ஸோ நம்ம ஏ4 ஷீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, சப்ஜெக்ட் நேமு, கோடு, நேமு, பேஜ் நம்பர், சைன், இதெல்லாம் வந்து நம்ம எழுதி ஆகணும். சப்ஜெக்ட் நேம் வந்து ஃபுல்லாக எழுதணும்னா ஒரு ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம், ஏ4 ஷீட்டுக்குள்ளே நம்ம எழுதாது. ஆனால் வெளியே நம்ம ஒரு இண்டெக்ஸ் பேஜ் எழுதுவோம், சப்ஜெக்ட் கோடு அந்த இண்டெக்ஸ் பேஜில் வந்து நேம்லாம் எழுதுவோம், அது ஃபுல்லாக எழுதுங்க. அதேமாரி போஸ்ட் கவர் மேலே ஒட்ட வேண்டிய அந்த அனக்ஷர் 2 இருக்குல்ல, அந்த போஸ்ட் கவர் மேலே ஒட்டுவோம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கோட் நேம் வந்து கரெக்டாக எழுதுங்க. சப்ஜெக்ட் நேம் அதில் ஃபுல்லாக எழுதுங்க. நீங்கள் ஏ4 ஷீட்டில் வந்து ஷார்ட்டாக எழுதணும்னா நோ ப்ராப்ளம். எக்ஸாம் டைமில் கொஷின் பேப்பர் எப்படி அனுப்புவாங்க? எக்ஸாம் டைமில் பார்த்தோன்னா கொஷின் பேப்பரை கூகுள் கிளாஸ் ரூமு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, இது மூலமாக ஜிமெயில், இது மூலமாக வந்து அனுப்புவாங்க. ஸோ இது அந்தந்த காலேஜ் பொறுத்தது, உங்கள் காலேஜில் எது எந்த மூலமாக எந்த சோர்ஸ் மூலமாக வந்து அனுப்புவாங்கன்னு தெரில, உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஜாயின் பண்ணுறது, கொஷின் பேப்பர் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, சாரி கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் ஷீட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரா, அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2008 ரெகுலேஷன் கொஷின் பேப்பர் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வரும். ஸோ இது வந்து டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வராது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அந்தந்த காலேஜ் ப்ரின்ஸிபலுக்கு வரும், ப்ரின்ஸிபல்கிட்டருந்து ஸ்டாஃப்க்கு போவோம், ஸ்டாஃப்கிட்டருந்தான் நம்மக்கிட்ட வந்து வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட நமக்கு வந்து கொஷின் பேப்பர் வரும். ஸோ காலேஜ்லேருந்து தான் வந்து கொஷின் பேப்பர் வரும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் லாகின் போர்ட்டலில் என்னோடய மெயில் ஐடி தப்பு, ஸோ அந்த மெயில் ஐடிக்காக கொஷின் பேப்பர் வரும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் வெப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயில் ஐடி பழைய மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அது ஆக்டிவாக இல்லை, அந்த மெயில் ஐடி தப்புனா நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் புதுசாக இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் எதனா ஒரு சோர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஆகணும், கூகுள் ஜிமெயில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் காலேஜ் தரப்பில் ஒரு எதனா ஒரு சோர்ஸ், கூகுள் கிளாஸ் ரூம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இது மூலமாக வந்து கொஷின் பேப்பர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதில் கொடுக்குற இமெயில் ஐடி தான் வந்து முக்கியம். ஸோ உங்கள் காலேஜ் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது பழைய அனாலிஸ்ட் போர்ட்டலில் இருக்கிற மெயில் ஐடி வந்து ப்ராப்ளம் கிடையாது, அது தப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு, பார்ட்டியில் எத்தனை பேஜஸில் வந்து முடிக்கணும்? பார்ட்டியை வந்து பார்த்தோன்னா இத்தனை பேஜஸ் தான் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான வரைமுறையும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் 3-4க்குள்ளே முடித்தால் பெட்டராக இருக்கும். ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லைன்னா 3-2 மார்க்ஸ் வந்து எதுனா போதுமான அளவில் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்ட் பி கொஸ்டின் வந்து ஒரு தனி பேஜ்லேயே வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, பார்ட்டியோடு சேர்ந்து வந்து எழுதாதீங்க. இது திட்டங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்ட் பி வந்து சிலாம் வந்து தனியாகவே எழுத ஆரம்பிச்சிருங்க. எம்டி பேஜை எக்காந்து கொண்டு ஸ்கேன் பண்ணக்கூடாது. நீங்கள் 25 பேஜஸ் எழுதுங்கன்னா 25 பேஜஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதுமானோம், எம்டி பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாது. அதேமாதிரி இப்போ ஒரு பேஜில் ஒரு லைன் மட்டும் தான் எழுதிருக்கீங்கன்னா அந்த லைனும் நமக்கு ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் பேப்பரை ஸ்கேன் பண்ண நல்ல ஸ்கேன் ஆப்பிங் சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட்டு ஸ்கேனிங் ஆப்னால் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர், டிஓசி ஸ்கேனர், இது ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இப்போ பிடிஎஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஈஸியாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், ஏன்னா இங்கு பென் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல் பென் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செல்லோ பென் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாவே தெரியுது. 2 ரூபா பென்னு, 3 ரூபா பென்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து லைட்டாக தான் எழுதுது. நீங்கள் 5 ரூபீஸ் பென்னு இல்லை 10 ரூபீஸ் பென்னு கூட எழுதுங்க. மெய் பென் வந்து நிறைய இங்கு வந்து லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி பென்னு நான் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். செல்லோ பென் வந்து அந்த மாதிரி செல்லோ கம்பெனி வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதில் ஸ்கேன் பண்ணால் நல்லாவே வருது, நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அதேமாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணி எழுதி ஸ்கேன் பண்ணோம்னா வந்து லைட்டாக தான் தெரியுது. நம்ம ஸ்கேன் பண்ணுறது வந்து பெட்டராக நல்லா தெரிஞ்சால் தான் வந்து வேலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பால் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது பெட்ரு, வேறு வழி இல்லை, பால் பாயிண்ட்டே உங்களுக்கு எங்கள் கிட்டே இல்லைன்னா ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பார்டர் நிறைய ஃபார்மேட்டில் போட்டு இருக்காங்க ப்ரோ, என்ன பண்ணுறது? நிறைய ஃபார்மேட் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எதாவது ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க.
ஸோ இப்போ நாலு பக்கம் கட்டை கட்டி அந்த மாதிரி ஃபார்மேட் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு நாலு பக்கம் கட்டை கட்டுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து நேம் ரிஜிஸ்டர் நம்பரு, கீழே வந்து பேஜ் நம்பர், சைன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து கோட் போடும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, இடத்துக்கு வந்து அதிகமாக இடம் இல்லை, அதனால் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அங்கே விட்டு தான் எழுதுனா கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த மார்ஜின் கோடு வந்தாலும் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி மூணு பக்கம் இருக்கிற அந்த மார்ஜின் வந்து நீங்கள் போட்டுருங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அனெக்ஷர் ஒன் ஆன்சர் ஷீட்டோட சேர்த்து ஸ்கேன் பண்ணணுமா? ஆமாம், ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். அனெக்ஷர் ஒன்னா நம்ம முன்னாடி வைப்போம், எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி டிக் அடிப்போம். ஒரு சில டீட்டெயில்ஸாக வந்து கொடுக்க பண்ணாமோ அதான் வந்து அனெக்ஷர் ஒன், அது வந்து ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும். இது நாம் பேஜ் நம்பராக கன்சிடர் பண்ணோம்னா கூடாது. இது பேஜ் நம்பர் ஒன்று நம்ம வைக்கக்கூடாது, ஓகேங்களா? பேஜ் நம்பர் ஒன்று எதுனா நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் மூலமாக எழுதுவோம்ல ஏஃபோர் ஷீட்டில், அதான் வந்து பேஜ் நம்பர் ஒன். இந்த அனெக்ஷர் ஒன் வந்து ஒரு ஜீரோ பேப்பர் மாதிரி தான், ஜீரோ நம்பர் தான். ஸோ அதனால் வந்து இது பேஜ் நம்பரை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம ஸ்கேன் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ணணும். கேம் ஸ்கேனாக யூஸ் பண்ணுற அதில் பாட்டமில் வாட்டர் மார்க் வருது ப்ரோ, ப்ராப்ளம் வருமா? எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனில் ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் ஸ்கேனர் அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கேனிங் ஆப் தான், இது வாட்டர் மார்க் இருந்தால் நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்குது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணலாம், அதில் வந்து வாட்டர் மார்க்லாம் வராது. ஓகே, டாக்குமெண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராகவே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் கேம் ஸ்கேன் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்க, பெட்டராக இருக்கும். 20 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன், அது மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். எஸ், ஆமாம், ஒரு 20 பேஜ் தான் எழுதியிருக்கேன், அது மட்டும் பண்ணால் போதும். 30 பேஜ் எழுதியா, 30 பேஜ் வரைக்கும் எழுதியா சொன்னாங்க. 30 பேஜுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எம்டி பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணவே கூடாது. நீங்கள் எது எழுதியிருக்கீங்களோ அது மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதுமானது. ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் எதனால் தப்பாக எழுதிட்டீங்கன்னா அந்த பேரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க, தப்பாக இருந்தால் அப்படியே வந்து விட்டுடுங்க. ஒரு பேராகிராஃபு அப்படியே வந்து அடிக்காதீங்க, ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணாதீங்க, அப்படியே விடுங்க. நெக்ஸ்ட்டு, மார்ஜின் வெளியே குவஷின் நம்பர் எழுதி மார்ஜின் உள்ள ரோமன் லெட்டர் 1, 2 மென்ஷன் பண்ணலாமா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வெளியே வந்து இந்த ரோமன் லெட்டர் குவஷின் நம்பர் வந்து போடாதீங்க. என்ன ஆகும்னா, நம்ம வந்து த்ரெட்டு தான் வந்து கட்டுவோம் ஹோல்ஸ் போட்டு. ஸோ அந்த ஹோல்ஸ் போடும்போது அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து மறையத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஹோல்ஸ் போடும்போது, அதோடு சேர்த்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஷின் நம்பர் அந்த ரோமன் லெட்டர் 12 1A 12 2A அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டுட்டு அது சுற்றி வந்து கட்டை கட்டிடலாம். இப்போ 11th A1 அப்படின்னா அது போட்டுட்டு நீங்கள் அதை சுற்றி வந்து ஒரு கட்டை கட்டிடலாம், உள்ளே மார்ஜினுக்குள்ளேயே போட்டுருங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அனெக்ஷர் ஒன் பேக் சைடு எழுதலாமா? எழுதக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து எம்டியாக தான் இருக்கணும், பேக் சைடு வந்து எழுதக்கூடாது. நம்ம ஏ கொஸ்டிட்டு எழுதுனா அதில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்சர் பேப்பரில் மார்ஜினை டாப் அண்ட் பாட்டம் சைடில் எழுத வேண்டிய விஷயத்தை பிரிண்ட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? இது பிரிண்ட்டு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அனௌன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் வந்து எந்த விதமான டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கூகுளில் இருக்கிற அந்த வேர்டும் வந்து காப்பி பண்ணி போடக்கூடாது ஏவோ ஷீட்டில். இமேஜும் வந்து காப்பி பண்ணி போடக்கூடாது, முழுக்க முழுக்க நம்முடைய ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த டெக்ஸ்ட் பண்ணுறது, வேர்டு வந்து காப்பி பண்ணி போடுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பேஜுக்கும் பேஜ் நம்பர், உங்களுடைய மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேமு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், சைனு, இதெல்லாம் வந்து இருக்கணும், ஓகேங்களா? டேட்டு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். 2 பேஜுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். நெக்ஸ்ட் வந்து சொன்னால் மார்னிங் எழுதி முடிச்ச எக்ஸாம் பேப்பரை 12:30 to 1:30 வந்து அப்லோட் பண்ணணுமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டே முன்னாடியே கூட அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 9:30 மார்னிங் வந்து 9:30 ஆரம்பிக்குது, 11:30 நம்ம வந்து முடிச்சுட்டோம் எக்ஸாம் அப்படின்னா 11:30 மேலேருந்தே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் 12:30 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரிட்டன் எக்ஸாமே எழுதியிருப்போம், இதுக்கு முன்னெல்லாம் 1 hour வந்து கன்ஃபார்மாக உள்ளே வந்து இருந்தாகணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. நம்ம சப்போஸ் அதுக்குள்ளே முடிச்சிட்டுனா, இல்லை தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் எழுதிட்டு நம்ம வெளியே கூட வந்துடலாம் 1 hour கழித்து. இது எக்ஸாம் ரூல்ஸு. அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிச்சிட்டோம்னா அப்லோட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். லாஸ்ட் டைமிங் வந்து பார்த்தோம்னா 1:30 12:30 to 1:30 பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா 1:30 அதுக்குள்ளே பண்ணி ஆகணும், மதியானம் 1:30 பண்ணி ஆகணும். ஸோ முன்னாடி பண்ணாத ஒரு நோ ப்ராப்ளம், டிலே பண்ணாதீங்க, அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தால் ஜென்ரலான டவுட்டு. உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.